சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கவந்தாபுரம் ஜெந்தல்லவா, ஏ படவல கையிலடு, அது வீச்சு வல கையிலடு, ஐயா கண்ணி வல கையிலடுத்து, ஏழு ஒரு வன்னியரும் சிறவி வேட்ட ஆடுவதற்கு அண்ணா கிளம்பி வாரார் படையாச்சியும். படகு வல கையிலடு, ஐயா வீச்சு வல கையிலடுத்து, அந்த கோவந்தாபுரம் ஊரை விட்டு அழிச்ச வாழ்க்கிற வழியாக, என் வாழ்க்கிற வழியாக படையாச்சி கேழ்முகமா நடக்க. வாழ்க்கரை தன கிடந்த ஆக்கெல்லாம் பரும்பு வழி, இங்கேயும் ஒரு வன்னியரும் அரணி பருப்பங்காடு கடருவாரா. ஏ ஜம்புவல்லி கோயில் விட்டு அடிலே சுந்தரேஸ்வர நகரம் விட்டு, ஏ கோணமல பாதகோடி அடையாச்சி மாறி அழுவேள் மகமா வருவாரா. ஒரு வன்னிய ஏ வீரதிரமணி குளத்துக்குத்தான், வீரதிரமணி குளத்துக்குத்தான் எங்க படையாச்சி மறுவாரார. நிறகோளம் பெருவிருக்கு நிறகோளத்து தண்ணீர் படகுருவி சரவியது, நீச்சல் போட்டு மேய்கிற சரவியத்தான் ஏழு ஒரு வன்னியர், ஏழு ஒரு ஏ கண்ணி வைக்க போறார். படகுருவி சரவியது, நீச்சல் போட்டு மேயும் போது ஏழு ஒரு வன்னியர் படவலைய கையில் எடுத்து, படவலைய ஏ வளபடி படையாச்சிமார் கண்ணி வைக்கார், கண்ணி வைக்கும் ஜரவியெல்லாம் கிழக்காக்க பறக்குதையோ, கிழந்து வந்த ஜரவி மேக்காக்கையோ, ஏ மேக்க வந்த ஜரவியெல்லாம்
படகாக்க உதையோ படகாக்க போனதல் படகுருவி ஜரவிய செக்காக்க படகுதை நிறகுளத்து தண்ணி எட்டு நாள் ஒரு வாரம் வன்னியரு கூட்டந்தான் செரவி வேட்டை ஆடுவதற்கு ஏ படம் இருக்காரே படகுருவி செரவியது படகுருவி செரவியது ஏ ஆகாயம்மா குதையோ ஏ பறந்து போன செரவியெல்லாம் தண்ணிக்குள்ள இறங்குதையோ தண்ணிக்குள்ள இறங்கியல்லோ செரவியது மேயுதையோ தேவியூரு வன்னியர் பலபோட்டு பார்க்கார பலபோட்டு செரவி வலையில தம்படவு இல்ல ஏ காத்திருந்த படையாச்சி வேட்ட பலியாமல் வீரந்திரமணி குளத்துக்குள்ள மேலக்கர ஓரத்தில் பதிபோட்டு இருக்கும் போது கொண்டு வந்த சாதம் தான காளியாச்சி படையா எட்டு நாள் முடியுதை ஏட்ட பலியா ஏழு ஒரு வன்னிய ஏ பசியோ பாறைக்கு மேலையல் அரசவண்ணம் புரசவன் மாந்திரவாதி மாடவன் ஆரோ அட்ட மைப்போட் மாட நல்ல தேவதைக்கும் மாசான முத்துக்கு பொங்கி அரிசி சுவாறு பொங்கி பொட்ட கோழி கரிசமச்சி ஏ படப்பேத்தி பார்க்க கண்ணுக்கு திருவழக்கு எரியுது வன்னியருக்கு தெரியுதையோ தெரிஞ்சதொரு வன்னியர் வலையத்தான் போட்டுட்டார் ஏழு ஒரு வன்னியர் அந்த பாறை மேல வாரார் மாந்திரவாதி மாடவன் நல்ல மடன் தளவ மாட பெரியன் சூரியனு மாசான முத்துக்கு படப்பேத்திருக்கும் ஜாதத்தை படப்பு போட்ட எங்க படையாச்சி மார்பாக்கா வயற்பதித்த நேரத்தில் ஏழு ஒரு வன்னிய வண்ணாங்கள் மேலே கல்ல கொண்டி எரியுதா கல்லு ஏறி பட்டவோ வண்ணாறு கூட்டந்தான் படப்பத்தான் ஏழு பேரும் தான் இருந்த படப்புக்கு முன்ன சுத்தி இருப்ப வண்ணம் போட்ட படப்பையல் எங்க வன்னியரு அப்படுதா படப்பு
போட்டத பங்கு வைத்து இருந்து சாப்பிடுதாங்க, சாப்பிடுதார்கள் சாப்பிடுதார்கள், படப்பெல்லாம் காலியாச்சு. அப்ப ஏழு ஒரு வன்னியரும் ஊருக்கு கிளம்புவோம் கிளம்புவோம் என்று நமக்கு செரவி கிடைக்கல, பேட்டா பலிக்கல என்று ஏழு ஒரு வன்னியர் சாப்பிட்ட மயக்கத்தில் குளத்துக்குள்ள வாரா ஒரு கோடி செரவியா நீச்சலில மேயுதை. நீச்சலில மேயும் போது தண்ணி வள கையில் எடுத்து ஏழு ஒரு வன்னிய செரவி வேட்டா ஆடுதா, ஏ செரவி பிடிச்சு வாரா படகுருவி பிடிச்சு கொண்டு படகுருவி பிடிச்சு கிட்டு வீரசராமணியை விட்டு கோணமல அச்சம்பட்டி அச்சம்பட்டி ஒரு கடன் சுந்தரேஸ்வரம் விளக்கு வெட்டி பல்லாம்பரும்பு வழி கல்லாம்பரும்பு வழி வன்னியர் மேக்காக்க வன்னியர்கள் வாரங்கால விடியுதையோ அதினவனும் உதயாஜி அரதவண்ணம் புரதவண்ணா மந்திரவாதி மாடவண்ணா நம்ம மாடதவாத மாதானத்துக்கு படப்பேத்தி கும்பிட்டமே 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 கும்பிட்ட நேரத்துல கல்லறி மேல விழுந்தத 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 இது யாராயிருக்கும் பேயா பிசாச்சா என்று தாத்தா கருப்பா என்று பார்க்க வேணுமென்றே அரசவண்ணார் புரசவண்ணார் மாடவண்ணாரும் ஐயா அந்த வீரதராமணி பாறைக்கு பாறைக்கு ஐயா விடிய கால நேரம் போல வேடிக்கைய பார்ப்பதற்கு வாடி வருவா. வந்த அரசவண்ணாரும் புரசவண்ணாரும் மாடவண்ணாரும் ஐயா அந்த பாட்டை படப்ப பாக்காங்க, படப்பு காலியா இருக்கு காலியா இருக்க காலியா ஆயிடுத யாரா இருக்கும் என்று மந்திரவாதி மாடவண்ணா அமையோ அஞ்சனையடுத்து ஆரோட்டம் பார்க்கும் போது தெய்வ குத்தம் கிடையாது மானியிட குத்தம் மாரோட்டத்தில் தெரிஞ்ச போது மானியிடம் குத்தம் ஆமா மாரோட்டத்துல தெரியுது 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 நம்ம தெய்வம் பயந்து ஊருக்கு ஓடணும் ஓடணுமே தெய்வ குத்தம் இல்ல கிடையாது தெய்வ குத்தம் இந்த பாட்டை படப்ப ஜாக்குமா நம்ம தானே பாட்டை படப்ப பிரிக்கணும் 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 அல்லவா இது யாரா இருக்கும்னு ஆரோட்டம் பார்த்தான் வண்ணா ஆமையா அவன் ஆரோட்டம் மயில ஏழு ஒரு வன்னீர் தெரியுது 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 ஏழு ஒரு வன்னியர் தெரிஞ்ச போது தெரிஞ்ச நேரத்தில் இந்த வன்னியரை விடக்கூடாது என்று எங்க மாசான முத்த யாவலது பண்ணும் யாவலது பண்ணும் எங்க மாசான மதி குழந்த மதி குழந்த மல்லியப்பு வாசகந்த
சில வன்னியர்கள் வர போது இளங்காச்சல் அடிக்குதப்ப ஏ காச்சலும் மண்டடியும் ஏ மண்டடி எங்க வன்னியருக்கு அடிச்சிடுத காமாடும் தலமாடும் ஏ தலமாடும் ஏ படுக்கலையில் இருப்பார்களா இருப்பார்கள் இஞ்சி குடி நீ போட்டி அவ புரித மறுக்கு கொடுக்கால சுக்கி குடி நீ போட்டு குடி நீ போட்டு அந்த வன்னியருக்கு கொடுப்பாளாம் இந்த வன்னியர் மனைவி மாறு ஏ சொக்காரஞ்ச மக்காரங்கள் இந்த கைமருந்து ஜாகரித்தா அந்த வன்னியருக்கு கொடுப்பாரா அந்த மருந்து விளையால அது நோயி தீராம எங்க படையாச்சி மக்கதான ஏ வாச முடியாம ஏ முடியா ஏ உம நோய் பணி தீராம யாரும் ஒரு வன்னியரும் ஏ பாராத வைத்தியங்கள் கையால பாப்பாரா தீரலைய நோய் அதுதான் அதுல ஒரு கிழவன் தான் கூட்டம் போட்டு பேசுதான் இந்த நோய் பிணி தீரணுமா அவங்க சந்தோஷமா எந்திக்கிறது நோய் தீர்வதற்கு ஆய்குடிமா நகரத்தில மல்லாரத்து கம்மா வரும் கூட்டணிக்கு மேக்க எல்லோ செலம்பு களம் நடக்குதை செலம்பு பள்ளி நடக்குதையா அது புத்தால கூத்தருதான் அது ஈஸ்வர குல வாத்தியா அது நம்பி வாத்தியா ஏ சென வீரனும் வைத்தியம் பார்ப்பதற்கு அவங்க வைத்தியத்தில் கட்டிக்கா குருபாடு சொன்ன ஆய்குடிக்கு போகலன்னா நோய் தீரா பிணியும் மாறா இந்த கிழவன் சொன்னவோ ஆயாலும் ஒரு வன்னியர்க்கும் கூடார வண்டி கட்டி ஒரு வன்னியர வண்டிக்குள்ள தூக்கி வை கொண்டவரை ஒரு வெட்டி கிட்டாபுரம் தங்கடந்து ஒரு வன்னிய கூடார வண்டியில் வண்டியில தூக்கி வைத்து நோய்வெளிய தீர்ப்பதற்கு தடைய நல்லூர் தலை கடந்து ஒரு வன்னிய மங்களாபுரம் தலை கடந்து அச்சம்பட்டி தலை கடந்து புறச்சாமி புறமும்
எடைகால வழியா கூடார வண்டியில இந்த வன்னியர்கள் வா திரும்புவார் மா தண்டபுரம் விட்டு ஐயா வனவன்னியர் தளங்காடு வழியாக தளங்காடு ஆய்குடிக்கு வராரே இந்த ஆய்குடிக்கு வர பெரியாண்டவ வாசலில் புத்தால கூத்தர் யாடு போட்டு பாப்பார் மை போட்டு மை போட்டு பாப்பா குருநாதனா ஏ அவருக்கு முன்னார் யாரு ஒரு வன்னிய வண்டி விட்டு தூக்குவார் குருநாதன் முன்னால தளமாடுமாக போடுதார்கள் ஏ குருநாதாயம் மக்களை காப்பாத்தி தாங்க 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 என்று இங்க யாழ் ஒரு வன்னியருடைய கொல கோத்திரங்கள் எல்லாம் கோத்திரம் எல்லாம் இங்க குத்தால கோத்திரிட்ட கையேந்து தாங்க ஏந்தி நிற்கார்கள் எங்க வன்னியர்களை உயிராக்கி தாங்க கெதியாக்கி தாங்க தாங்கள் என்று இந்த நோய் பணியை தீர்த்து தாங்க என்று எங்க யாழ் ஒரு வன்னியர் குல மக்கள் எல்லாம் உங்க குத்தால குத்தரிட்ட கண்ணீர் வடிச்சு கையேந்து தாங்க ஏந்தி நிற்கார்கள் தளம்பு களம் நடக்கு ஆமையா தளம்பு பள்ளி நடக்கும் குத்தால கூத்தரானவ அண்ணன் ஆட்டத்தான கையில ஆடு போட்டு பார்க்க குத்தால கூத்தரு ஆடு போட்டு பார்க்கும்போ அது பொல்லாத தெய்வம் தான் எங்க மாசான முத்துதான் துயந்திருக்கு அவரை குவாமரமா யாத்திருக்கு வேற ஒண்ணும் இல்ல கிடையாது கிடையாது இது சதுரத்துல ஒட்டு நோய் இல்ல கிடையாது கிடையாது இது சடலத்துக்கு வந்த நோய் உண்மை உள்ள நோய் இல்ல கிடையாது கிடையாது இந்த யாழ் ஒரு வன்னியரை சாச்சிருக்கது ஆமா தெய்வ குத்த இருக்கப்பா இருக்கு இருக்கப்பா அப்ப யாழ் ஒரு வன்னியர் குல மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் தெய்வ குத்தம்னா எந்த தெய்வம் வந்திருக்கு வந்திருக்கு என்று அது குருநாதா சொல்லுங்க காட்டுங்க என்று இந்த யாழ் ஒரு வன்னியர் மக்கள் எல்லாம் கேட்டபோது அப்பன் குத்தால கூத்தர் குருநாதரானவர் மை போட்டு பார்க்கார் அவர் போட்ட மயில 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 எங்க மாசான யாவி வந்திருக்கான் ஐயா ஏ வன்னியர்களா வந்திருக்கும் தெய்வமானது நீங்க வீரச்சரமணி குளத்துக்கு செரவி வேட்டைக்கு போனீங்களா 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 நீங்க செரவி வேட்டை பலியாம பலிக்காம நீங்க எட்டு நாள் காத்திருந்தீங்களா இருந்தியாளா இருந்தியாளா நீங்க காத்திருந்த படையாட்சிக்கு பசி வந்துதா 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 அந்த பசி வந்த வேளையில வீரச்சரமணி பாறையில பாறை மேல அந்த அரத வண்ணார் புரத வண்ணார் மாட வண்ணார் மாசான முத்துக்கு வெறியும் சிறியனுக்கும் என் ஜங்கிலி மாடன் நல்ல மாடனுக்கும் அவன் படப்பேத்தி இருக்கிறத பாத்தியலா 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 நீங்க அந்த படப்பை போய் சாப்பிடறதுக்கு அவங்கள கல்ல கொண்டி அந்த கல்லு எரிபட்டு அவங்க ஓடி ஒளிஞ்சாங்களா ஒளிஞ்சாங்களா ஒளிஞ்சாங்களப்பா
ஆமா ஆமா ஆமான்னு ஊமையா இருந்த வன்னியர்கள் எல்லாம் சொல்லுதார் சொல்லுதார்கள். என் பெரியாண்டவன் அருள் வாக்கு கிடைக்கி ஆமையா சுவாமியே குருநாதா நாதா நாங்க செரவி வேட்டைக்கு போனது வீரத்ராமணி குளத்தில செரவி கிடையாம கிடைக்காம கிடைக்காமல் நாங்க எட்டு நாள் காத்திருந்தோம் இருந்தோம் இருந்தோம் ஐயா எங்களுக்கு வேட்டை கிடைக்காம 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 மணி வேளைக்கு எரியுத வன்னியர்கள் கண்ட போதி நாங்க பாறை மேல ஏறி வந்தோம் பாறை மேல ஏறி வந்த போது மாடதவாதைகளுக்கு படப்பு போட்டு மாடவனார் வணங்குதத வணங்குதா வணங்குதியர்கள் படப்பு சாப்பிட ஆசைப்பட்டு நாங்க கல்லால எரிஞ்சோம் 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 அந்த கல்லறி பட்டதும் வண்ணார்கள் எல்லாம் பயந்து விழுந்து விழுந்து வீரத்ராமணி ஊருக்குள்ள ஓடிட்டாங்க ஓடி போயிட்டார்கள். அந்த சதி தாமத்தில தாமத்தில சாமிக்கு போட்ட படப்பை எல்லாம் எல்லாத்தையும் நாங்க அள்ளி அள்ளியா இருந்து நம்ம வயத்தை சாப்பிட்டோம் சாப்பிட்டா நிறைத்தோம். இதுதான் நடந்த உண்மை என்றார் உடனே குத்தால கூத்தர் அப்பா பொல்லாத மாசானம் 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 அப்பா உங்க கூட துயந்து வந்திருக்கான் வந்திருக்கான வந்திருக்கான் அப்பா அதனால் பொல்லாத தேவதைய தேவதைய நீங்க கையால வணங்க வந்த தேவதைய எங்க வச்சு வணங்க என்று 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 கேட்கார்கள். எங்க ஏழு ஒரு வன்னியர்கள் எல்லாம் கேட்கும் நேரம் நேரத்தில் இது பெரியாண்டவன் வாசல் வாசல் இது பூதத்தான் வாசல் 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 இது பெருமாளை கூடம் பெருமாள் வாசல் வாசல் இது சிவனடைந்த பெருமாளுடைய வாசல் வாசல் வாசல். அதனால் இந்த ஆய்குடிமா நகரத்தில நகரத்தில இந்த மல்லாரங்குளத்துக்கு மேக்க மேக்க ஆனா கூட்டணிக்கு மேக்க இந்த ஆய்குடி கால்வாய்க்கு வடபுறத்தில் இருக்கும் தெய்வத்துக்கு முன்னால முன்னால வந்தது ஒரு தெய்வங்கள தெய்வங்கள வணங்கி வருவையான வருவையான இந்த மாசான மதிக்கொழுந்து மதிக்கொழுந்து தேராத நோய்க்கெல்லாம் தீர்த்து வைப்பான் ஆறாத நோய்க்கெல்லாம் இந்த மாசான மதிக்கொழுந்து ஏ மதிக்கொழுந்து உங்கள மஞ்சள் தீர்த்து வைப்பான் புத்தால கூத்தருதான் வாக்குதுதான் சொன்ன போது வன்னியர் கூட்டம் எல்லாம் ஆட்டமின்னு சொல்லுவார் ஆட்டமின்னு சொன்ன போது எங்க ஐயா போதத்தாரை கூப்பிட்டு கூப்பிட்டு பொல்லாத தெய்வம் வன்னியர் கூட வந்திருக்கு வந்திருக்க வந்திருக்கப்பா மாதான முத்து வந்திருக்கான் வந்திருக்கானப்பா அது பொல்லாத தெய்வமா இருக்கு இருக்கிறத அது அங்கு இங்குமா பாயுதான் பாஞ்சி நிக்கான் இந்த வன்னியர்கள் எல்லாம் மாதானத்தை கும்பிடுதம்னு சொல்லுதான் சொல்லுதார்கள். அதனால அவன் வச்சிருந்த கையிருப்பு மாட வண்ணான போய் போய் கருவாரே கவேணும் என்று ஐயாவான குத்தால கூத்தார் வந்ததோரு மாசானத்தை மறுபடியும் அனுப்பி வைக்கார் அனுப்பி வைக்கும் பின்னாலதான் இங்க பூதத்தார அனுப்பி வைக்கார் ஏ பூதத்தார் பொல்லாத மாசானமா இருக்கான் இருக்கானப்பா இவன் உண்ட வீட்டுக்கு கண்டி தூக்கிடுவான் 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 உள்ளாங்கையில உப்பு வச்சு ஊழி தலைமுறைக்கு மறக்கப்படாது கூடாது இப்பேற்பட்ட தெய்வத்தை கொண்டு வரணும்னா ஆனால்
அங்க இருக்கும் மத்த தெய்வம் எல்லாம் வரணுமானா வரணுமானா இவனுக்கு நீ பாதுகாப்பா போக வேண்டும் என்று பூதத்தார அனுப்பி வைத்தார். பூதத்தாரும் ஆசானமும் ஊர் கடந்து மல்லாரம் குல கடந்து ஆ குத்துக்கல் தலை கடந்து ஏ பச்சையாரி மேடு விட்டு ஏ உருமாநல்லூர் கலிங்கல் விட்டு ஆ உருமாநல்லூர் கரையில் அதான் ஏ மாசானமும் பூதத்தாரும் ஆ வேலாயுதபுரம் தலை கடந்து வேலாயுதபுரம் தலை கடந்து வழியாக ஏ கள்ளம்புள்ளி விளக்கு விட்டு இந்த மாசானமும் பூதத்தாரும் ஏ சேந்த மரம் வருவாரா ஏ சேந்த மரம் தலை கடந்து ஏ வளங்க புலி ஊப்பு விட்டு ஆ வீரசரா மணியில ஏ பாறைக்கு மேலே அல்ல இந்த அரந்தவண்ணான் புரந்தவண்ணானும் மந்திரவாதி மாட வேண்டாலும் நம்ம தேவாத போறத காங்கலியன்னு ஆரோட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் போறதவன் கலக்காக்க இருக்கான். எங்க மாசானமும் பூதத்தாரும் இந்த நட்டு பாறையிலேயாரி அந்த வண்ணாறு கூட்டத்தை ஆனை தேடி கையில் எடுத்து மண்டையில் அடிப்பாரா மண்டையில் அடித்த போது மறு உயிர் போகுதையா அந்த வண்ணார்கள் மண்டையில் அடிக்கும் செத்தா மடிஞ்சா உடனே அங்க இருக்கும் இருப்பு தெய்வம் நல்ல மாடன் தலவாய் மாடன் என் வெறியன் சொரிய மாசானமுத்தும் அப்படி மேக்க கிளம்பி போகணும்னு பூதத்தாறு கிளப்பி கொண்டு வீரசரா மணிய விட்டு ஏ வளங்க போலி ஊரு விட்டு சேந்த மரம் தலை கடந்து ஐயம்பந்தி கூட்டம் தானே கள்ளம்புள்ளி நகரம் விட்டு ஆ பொய்ய வேலக்கு விட்டு ஏ வேலாயுதபுரம் தலை கடந்து ஆ உருமாநல்லூர் கரையில் அதான் இந்த ஐயம்பந்தி தேவாதைகள் வரும்போது அதுல தொழுவனாக்கிய மகளான தொழுவனாக்கியமாவா 16 வயசு பொண்ணு பூத்து நிறைந்தா அந்த பூத்த வாடையை கண்டு உருமாநல்லூர் ஊருக்குள்ள போய் ஒரு நிலையை வாங்கினாரு யாரு எங்க மாசானமுத்து உருமாநல்லூர் ஊருக்குள்ள 3 முகத்தோட நிலையை வாங்கி எங்க பூதத்தாரு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு உருமாநல்லூர் கலிங்கல் வெட்டி அம்ம கிளம்பி வாரா கிளம்பி வந்த மாசானம் பச்சையாரி மேடுவாரா இந்த பஞ்சரிமா வயக்காட்டுல பச்சரிமா வயக்காட்டுல 8 மாத்த சூலி நெல் தூத்துக்கிட்டு நிக்கா அந்த நெல் தூக்க வேலையும் கொலையா இருக்கான். அந்த பச்சரிமா வயல விட்டு அம்மா வார போது மல்லாரத்து கரையோரம் மருவத்தலை தலை கடந்து ஏ ஆலமரம் வருவாரா அந்த ஆலமரத்துக்கு வரும்போது அந்த கம்பளி ஊரில் யாதவர் கூட்டத்தில் எங்க சங்கர கோனாரு சங்கரபாண்டிய கோனார் மக மலையாண்டி கோனா மயிலக்கால ரெண்ட கையில பிடிச்சி மல்லாரத்து குளத்துக்குள்ள நிற குளத்துல நீச்சல் அடிக்க அந்த மலையாண்டி கூட நின்று மாசானம் அந்த காளையமும் கயத்தை விட்டு விட்டா நிற குளத்து தண்ணியில மலையாண்டி கோனார இரை எங்க தாக்குதார அந்த மல்லாரத்து குளத்துக்குள்ள மலையாண்டி கோனான கொண்டுட்டு அப்படி எல்லா தெய்வங்களும் மேக்காக்க வரும்போது ஆலமர ஒரு நிலையம் ஆலமரம் தலை கடந்து குத்தைக்கல்லு வருவாரா ஏ குத்தைக்கல்லு தலை கடந்து இந்த ஐயம்பந்தி தெய்வமலா கூட்டணைக்கு வருகுதையா கூட்டணக்கரையில் அதான் குழுவம்மாவா மகான கூட்டணக்கரையில குழு எட்டு மாத்த சூலி பாப்பு பிடிச்சி நத்த பிடிக்க இந்த எட்டு மாத்த சூலிய பார்த்தாரு ஐயா மாதானா கூட்டண கரையில் அதான் எட்டு மாத்த சூலியத்தான்
தொலையர் தமசானோ ஏ காவல் செய்த போதத்தாரோ ஏ நல்ல மாடன் தளப மாட ஏ சங்கிலி மாட வெறியாண்டி வெறியன்மா கூட்டண கடலுவாரா அண்ணா ஆத்திற்கு போவாரா அது அணக்கரையில் குளிச்செல்லவா இங்க ஆக்குடி மாநகரத்தில ஏண்டவன் வாசலில ஏ தெக்க முகமாக இங்க போதத்தாறு பிணமால ஏ சங்கீலி மாடனுமா ஏ நல்ல மாடனுக்கும் அது தெக்காக்க நிலையம் போட்டி இங்க மாசான முத்து கிட்ட ஏக்க முகம் நிலையம் போட்டி ஏழு அந்நியரும் போட்டு போட்டு கொடை கொடுத்து ஏ தேவதைய வணங்கி வந்தார் ஆ வன்னியரு காவலாக இந்த பூதத்தாறு பணமாட ஆ பெரிய சூரியனுமா இந்த மாசான முத்துமாக ஏழு ஒரு வன்னியரை ஆதாளி போட்டு ஆனந்தமா காப்பாத்தி வந்தார்